हेलो फ्रेंड्स, वेलकम टू हॉलिन्स किचन। नेके नम्म हॉलिन्स किचन ला कैरेट जूस दान पाक्क पोरोम। नम्म स्किन्ने पळपळप्पा वच्चिक्किरदुक्कु उदवुर कैरेट जूस दान पाक्क पोरोम। वीडियोक्कुल्ल पोरदुक्कु मुन्नाडी नम्म हॉलिन्स किचन सब्सक्राइब पण्णादवंगा सब्सक्राइब पण्णिक्कोंगा, कूडवे बेल ऐकानै क्लिक पण्णिक्कोंगा। वांगा वीडियोक्कुल्ल पोलाम। कैरेट वंदु इंद मारी इन्नैक्कु वंदु ओरु 3-4 पेरुक्कु तेवैयाना अळवु कैरेट एडुत्तिरुक्केन। इप्पो कैरेट वंदु इंद मारी कट पण्णिट्टु तोल सीवि एडुत्तु वच्चिरुक्केन। फर्स्ट சின்ன மிக்ஸி ஜாரல தான் போடுறேன். ஃபர்ஸ்ட் ஒரு ரவுண்ட் போட்டு அத இந்த ஜூஸ் வடிகட்டறதுல போட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டாவது மீதி இருக்குறத போட்டு ஒரு துண்டு இஞ்சி, இஞ்சி அதிகமா சேர்த்தேனா ரொம்ப இதா இருக்கும். ஸ்வீட்டுக்கு கொஞ்சமா ஒயிட் சுகர்லாம் சேர்த்திருக்கேன். இப்போ இதையும் அரைச்சு வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ரெண்டு இதையுமே வடிகட்டியாச்சு. ரெண்டு தடவை மிக்ஸில அரைச்சதுமே கொஞ்சமா லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு தடவை இந்த டீ ஃபில்டர்ல நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு கேரட் ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஸ்கின்னை நல்லா பளபளப்பா வச்சுக்கும். அப்புறமா கண் பார்வையை தெளிவா வச்சுக்கிறதுக்கு உதவும். டெய்லி வந்து நம்ம குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்களும் சரி டெய்லி வந்து கொஞ்சமா நம்ம வந்து கேரட் வந்து உணவுல சேர்த்துக்கிறது நல்லது. சில பேர் கேரட் அப்படியே பச்சையா கடிச்சு சாப்பிட பிடிக்கலனா இந்த மாதிரி ஜூஸா போட்டு டேஸ்டா போட்டு எடுத்து குடிச்சுக்கலாம். இனிப்புக்கு வந்து இதுக்கு வந்து தேன் சேர்த்துக்கலாம். எல்லாம் அரைச்சு ஃபில்டர் பண்ணி பண்ணதுக்கு அப்புறமா தேன் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லனா பனங்கற்கண்டு சேர்த்துக்கலாம். சுகருக்கு பதிலா ஒயிட் சுகருக்கு பதிலா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. சூப்பரா இருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த கோடையில சின்ன குழந்தைகளுக்கும் செஞ்சு கொடுங்க. தேங்க் யூ.